ओम गजाननम उदघनादिसेविदं गवित्तजम्बुबलजार भज्जिदं उमासुदं सोग विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं। ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। वणक्कम नान उंगल अष्टावरम वरै इरुक्कुम गुरु पेयर्ची मीन राशि की एन्न एन्न पलन्गळै तर वरुगिरार अप्पडिंगिरद पार्क्कलाम। அதற்கு முன்பாக இந்த குரு பயிற்சி எந்த நாளிலே நடைபெறுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிகழும் மங்களகரமான 1198 ஆண்டு சோபகிருத வருடம் சித்திரை மாதம் 9 2023 சனிக்கிழமை அதிகாலை 5:14 குரு பகவான் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி மேசராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவானால் மீன ராசிக்கு என்ன என்ன நல்ல பலன்களை கொடுக்க வருகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வர இருக்கும் குரு பயிற்சியானது உங்கள் ராசியான மீனத்திலிருந்து மேச ராசிக்கு டிரான்ஸ்லேட் ஆகிறார். மேச ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் ராசியாகும். அப்போ மேசத்தில் பயிற்சியாகும் குரு மீன ராசிக்கு என்ன பலன்களை செய்ய வருகிறார் பார்க்கலாமா. இரண்டிலே குருவரின் திரண்டிடும் பெருநிதி இரணியன் இரண்டில் நிற்க குருபக்தி வாய்ச்சாலம் கோலையும் அனைத்திலும் பேரேலும் பெயர் விளங்குவான் தாயே அப்படின்னா என்ன நடக்கப் போகுது. மீனராசிக்கு ரெண்டில் குரு வந்தால் பணம் வருமாம். கோலையும் என்றால் உலகம், உலகத்திலேயே பெயர் புகழ் வாங்குவீர்கள் என்று தானே அர்த்தம். கொள்வினை இருந்தால்தானே கொடுப்பினை இருக்கும். உங்கள் பாக்கெட்டில் பணம் இருந்தால்தானே நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள். சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும், நாமும் அதை எடுத்து பிறருக்கு தானம் கொடுக்க முடியும். மீனத்திற்கு பணம் ஒரு புறம் வந்து கொண்டே இருந்தாலும் மறுபுறம் செலவும் இருந்து கொண்டே தான் இருக்கும். கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலை அப்படிங்கிற கதை தான் மீனராசிக்கு. ஆற்றிலே போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த அளவை தெரிந்து கொண்டால் சரி, காசுமாவது மிஞ்சும். குரு 5 பார்வையாக 6 இடமான சிம்மத்தை பார்ப்பது கடன் தொல்லை முற்றிலும் அடைபடும் நேரம். நீங்கள் கடன் கொடுத்திருந்தாலும் அதை நீங்களே மறந்து இருப்பீர்கள். ஆமாம், எங்கே அந்த கடன் திரும்ப வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு சலித்து போயிருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் சார் இருந்தாங்க உங்கள்கிட்ட வாங்கிய கடன் பணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? மிகுந்த சந்தோஷம்தானே. அடுத்து குரு 7 பார்வையாக 8 இடத்தை பார்க்கிறார். 8 இடம் என்பது ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது. 8 இடமான துலாத்தை பார்ப்பது உங்கள் உடல் மனம் ஆரோக்கியம் மேம்படும். உடலில் இருந்த சோர்வு நீங்கி புத்துணர்வு பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக மனதில் உள்ள ஏக்கம் வருத்தம் களையப்பட்டு மனதில் உற்சாகம் பெருவெல்லம் புரண்டோடும். மருத்துவ செலவுகள் குறையும், அலைச்சல்கள் குறையும். குரு தனது உச்ச பார்வையாக அதாவது 9 பார்வையாக 10 இடத்தை தனுசை பார்ப்பது சிறப்பு என்றே சொல்லலாம். மீனத்திற்கு தசமகேந்திர வீடாச்சே. மீனம் தனுசு இந்த ரெண்டு இடமும் குருவின் சொந்த வீடுகள் அல்லவா? அப்போ 10 இடத்தில் குரு பார்த்தால் பதவி பட்டங்களை உங்களுக்கு தருவதில் தயங்க மாட்டார் இந்த குரு பகவான். பதவி பட்டங்கள் உங்களை தேடி வரத்தானே போகுது சார். தேடி வந்தால் புகழ், அதே நம்ம நாடி போனால் இகழ்ச்சி. அதாவது பதவி பட்டங்கள்லாம் அதாவது தேடி வரணும். நம்ம நாடி போய் பதவி வேணும் பட்டம் வேணும் பண்ணணும்னு அது இயல்ச்சியில் போய் முடியும். இதைத்தான் தேடி சென்றால் புகழ், நாடி சென்றால் இகழ் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களை தேடி வந்த மகாலட்சுமியை வரவேற்று உங்கள் வீட்டிலேயே தங்க வைத்து விடுங்கள். அஷ்டலட்சுமியும் உங்கள் வீட்டில் குடிகொண்டால் எப்படி இருக்குங்க? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தானே, அங்கே குதூகலத்திற்கு குறை இருக்காதல்லவா? உங்கள் காட்டில் மழை தான், அதில் நெல்லை போட்டாலும் கரும்பை போட்டாலும் வாழையை போட்டாலும் எதை போட்டாலும் சரி நல்லா விளைஞ்சு மன வாரியாக விளைஞ்சு நீங்கள் அந்த நெல் கரும்பெல்லாம் விற்று காசாக்கி பாக்கெட்டை ரப்பிடுவீங்க. இதைத்தான் சொல்லுவாங்க, கண்ணுள்ள போதே ரசி கரும்புள்ள போதே ருசி என்று. அடிக்கிற அதிர்ஷ்ட காற்று பூராமே மீனராசி பக்கமே அடித்தா எப்படி இருக்கும்? எல்லா வளங்களையும் கொடுக்கவே குரு பகவான் இந்த மேசத்திற்கு வருகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 2 இடத்திற்கு வருகிறார். தொழில் வியாபாரம் பங்குச்சந்தில் பங்குச்சந்தை இதில் எல்லாமே ஏற்றம்தான். ஒரு தொழில் பார்க்குறவங்க
ஒரு தொழில் நிறுவனம் வச்சுருக்கவங்க அடுத்து ஒரு கிளை பிரான்ச்சை தொடங்குவீங்க, பங்குச்சந்தையில் போட்டால் அந்த பங்குச்சந்தை வர்த்தகம் பல மடங்காக பெருகி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கலைத்தொழில் என்று சொல்லக்கூடிய சினிஃபீல்ட், சீரியல், அதாவது தொலைக்காட்சியில் இருக்கிறவங்க அந்த சினிஃபீல்ட் சீரியல் தொலைக்காட்சியில் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஒப்பந்தம், புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக பணம் கொட்டப்போகிறது அப்படின்னே சொல்லிடலாம். எதுக்கும் ஒரு நாலஞ்சு சூட்கேஸை வாங்கி வச்சுக்கோங்க, பணத்தை வைக்கணும்ல அதுக்காக வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ மீனத்திற்கு இந்த குரு பயிற்சி அமோக பயிற்சி, அதிர்ஷ்ட பயிற்சி, அனுகூல பயிற்சி என்று சொல்லி இந்த குரு பயிற்சி, அதாவது மீனத்திற்கு ஆறாம் வீடு, எட்டாம் வீடு, பத்தாம் வீடு, இந்த மூன்று வீட்டையும் பார்க்கிறார். ஆறாம் வீடு என்பது ருணரோக சத்துரு, கடன்கள் குறையும், நீங்கள் கடன் கொடுத்திருந்தாலும் வந்து சேரும். எட்டாம் இடம் ஆரோக்கியம் கூடும், மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக நீங்கும். பத்தாம் இடம் தொழில் வளம் கூடும், தகப்பனாரின் சொத்து உங்களுக்கு கைக்கு வந்து சேரும், தகப்பனாரின் தொழிலை நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தகப்பனார் வந்து ஒரு வியாபாரம் வர்த்தகம் பண்ணிகிட்டு இருப்பார், அவர்னால் பண்ண முடியாமல் உங்களுக்கு அந்த இடத்த கொடுத்து வியாபாரத்தை பார்ப்பாம்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த வியாபாரத்தை பார்த்து நல்ல லாபம் ஈட்டுவீர்கள். ஆக இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு ஒரு சிறந்த பயிற்சி என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும்னு கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும்னு கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்துவாரும். நன்றி, வணக்கம், வாழிய வளமுடன்.